ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு கிளாஸ் என்ன டாபிக் பார்க்க பரப்போகிறேங்க தெர்மோ டைனமிக்ஸில் ஜீரோ த்ளா ஆஃப் தெர்மோ டைனமிக்ஸ் ஓகேவா ஆக்சுவலாக தெர்மோ டைனாமிக்ஸ்லாம் நமக்கு மூணு லா இருக்குது ஃபஸ்ட் லா லா அண்ட் லா இதில் வந்து ஜீரோ லா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஜீரோ திலா ஆஃப் தெர்மோ டைனாமிக்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த லா ஆஃப் தெர்மல் ஈக்லிப்டி ஆக்சுவலாக வந்து இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் அதாவது தட் ரியாக்ஷன் இஸ் ஏ தெர்மல் ரியாக்ஷன் அப்படின்னா ஸோ அதுக்கு இடையில் இருக்க இந்த ஈக்லிப்ரியம் ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஜீரோ ஆஃப் தோட்டினாக்ஸ் பாருங்கள் வாஸ் புட் ஃபார்வர்ட் மச் ஆஃப்டர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா அப்படின்றாங்க ப இட் இஸ் ப்ளேஸ் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் லா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லா இட் ப்ரொவைட்ஸ் லாஜிக்கல் பேசிக் ஃபார் கான்செப்ட் இந்த டெம்பரேச்சர் ஆஃப் தி கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு லாஸ்ட் எட்ஸ் தட் இஃப் டூ சிஸ்டம்ஸ் ஆர் செப்பரேட்லி இன் த தெர்மல் ஈக்யபிரியம் வித் இஃப் டூ சிஸ்டம்ஸ் ஆர் செப்பரேட்லி இன் த தெர்மல் ஈக்யுலிபிரியம் வித் த தேர்ட் ஒன் தென் த டென்ஸ் டு பி தெர்மல் ஈக்யபிரியம் வித் தெம் செல்ஸ் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ பார்த்திங்கன்னா ஏபி நீ எந்த ஒரு ஏதோ ரெண்டு எடுத்துக்கலாம் அல்லது ஏசி ஏபி ஏதோ ஒரு ரெண்டு இதை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இன் ஈக்லிபிரியம் ஈக்லிபிரியம் என்ன அர்த்தம் அர்த்த தமிழில் இது ரெண்டும் ஈக்விபிரியமாக இருக்குது ஸோ இது ரெண்டு ஈக்லிபிரியமாக இருக்கும் போது தேர்டு ஒன் சிஸ்டமான இந்த சியும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்லிபிரியம் வித் தெம் செல்ஃப்ஸ் ஓகேவா இந்த சியும் இது கூட என்ன பண்ணிக்கும் ஈக்லிபிரியம் கூட இருக்கும் ஓகேவா ஸோ அதை சொல்லியிருப்பாங்க பாருங்கள் அக்கார்டிங் டு து டு திஸ் லா இஃப் சிஸ்டம் பி அண்ட் சி செப்பரேட்லி இன் தெர்மல் ஈக்லிபிரியம் வித் அனதர் சிஸ்டம் ஏ இப்போ இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பியும் சியும் வந்து ஈக்லிபிரியமாக இருக்கும்போது ஸோ இந்த இ பிஎன்சிஆர் இன் ஈக்லிபிரியம் த ஏ ஆல்சோ த ஈக்லிபிரியம் வித் பி அண்ட் சி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதான் சொல்லியிருக்காங்க த பிஎன்சி செப்பரேட்லி ஆர் இன் தெர்மல் ஈக்கர்வியம் வித் அனதர் சிஸ்டம் ஏ தென் த சிஸ்டம் பி அண்ட் சி சி வில் பி த தெர்மல் ஈக்ரவியம் வித் ஈச் அதர் திஸ் இஸ் ஆல்சோ த பிரின்சிபல் பை என்ன சொல்கிறாங்க தெர்மோமீட்டர் இதை நம்ம எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அதாவது தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுங்கள் தெர்மோமீட்டரில் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜீரோ தலா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபஸ்ட் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஃபஸ்ட் லாப் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தி லா ஆஃப் கன்ச கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அதாவது ஃபஸ்ட் லா அப்படிங்கிறது எதை எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படின்னா அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் அதாவது ஆற்றல் மாற்றங்களை பற்றி தெரிவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் சரியா ஆற்றல் மாற்றம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மூடமிக்ஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸு த டோட்டல் எனர்ஜி ஆஃப் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம் அதாவது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு ஒன்று இருக்குது அப்படின்னா டோட்டல் எனர்ஜி அதோடைய மொத்த ஆற்றல் அப்படிங்கிறது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரோ இட் மே சேஞ்சின் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா இதோட எனர்ஜி டோட்டல் எனர்ஜி வந்து ஒரு அதாவது ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு சேஞ்ச் ஆனாலும் இது என்ன ஆகாது அதோடைய ஆற்றல் அப்படிங்கிறது அதாவது இதோடைய எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ரிமை அதாவது சிஸ்டம் ரிமைன்ஸ் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிறது கான்ஸ்டண்டாக தான் இருக்கும் ஆனால் இதோட எனர்ஜி வந்து ஒரு வந்து அனத ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அயன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ அதோடைய டோட்டல் எனர்ஜி அது பார்த்திங்கன்னா அதில் இருக்க இப்போ எனர்ஜி என்ன எனர்ஜி சேஞ்ச் ஆகுது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து சேஞ்ச் டு தெர்மல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியே சேஞ்ச் ஆகுது ஓகேவா ஸோ அதில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு ஹீட் எனர்ஜி அப்போது என்ன ஆகும்னா இந்த இது ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அயன் பாக்ஸை வந்து ஸோ இதோடய டோட்டல் எனர்ஜி வந்து அப்படியே ஆகும் ஒரு ஃபார்மில் இருக்க எனர்ஜி வந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் சேஞ்ச் ஆகுமே தவிர ஸோ அதோடய எனர்ஜியில் எந்த ஒரு மாற்றம் அதாவது எந்த ஒரு லாஸும் இருக்காது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும் எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கோ அது எனர்ஜி டோட்டலாக என்ன ஆகும் தெர்மலாக எனர்ஜியாக சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ அதுதான் சொல்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்லாம் இப்போ சிஸ்டம் மூவ்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் ஒன் டு ஸ்டேட் டூ the internal energy change from U1 to U2. யூ டூ அப்படின்னு என்ன இப்போ ஸ்டேட் ஒன்னு இப்போ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்குது இப்போ ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியில் இருக்குது இப்போ ஸ்டேட் டூக்கு போகும்போது அது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக மாறிடும் அப்போ அதுக்குள்ளே இருக்கிற internal energy, அதாவது அக ஆற்றல்னு சொல்லுவோம் ஸோ அந்த அக ஆற்றலும் பார்த்தீங்கன்னா எதுனாகும் யு இருந்து டூக்கு சேஞ்ச் ஆகும் அப்போ தென் change in internal energy அப்போ internal energy சேஞ்சை வந்து நம்ம எப்படி அப்படின்னா டெல்டா எனர்ஜி டெல்டா யூனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்போ யூ டூ மைனஸ் யூ ஒன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா த இன்டர்ன் எனர்ஜி சேஞ்சின் ட்ராட் அபவுட் பை த எய்தர் அப்சார்ப்ஷன் ஆர் எவால்வேஷன் ஆஃப் ஹீட் அண்ட் ஆர் பை ஒர்க் பீயிங் டன் பை ஆ ஆர் த சிஸ்டம் அதாவது ஒரு இன்டர்ன் எனர்ஜி சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அந்த இன்டர்ன் எனர்ஜி சேஞ்சஸில் ஒன்று ஹீட் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அப்சர்வஷன் நடந்திருக்கலாம் ஆர் எவால்வேஷன் நடந்திருக்கலாம் அதாவது அப்சர்வ் பண்ணிக்கலாம் உறிஞ்சிருக்கலாம் அதாவது ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ரியாக்ஷன் நடந்திருக்கலாம் ஆர் வந்து எவால்வேட் பண்ணிக்கலாம் ஹீட் அதில் வந்து எவால்வேட் ஆகிருக்கலாம் அதே போல் ஒர்க் டன் பை த சிஸ்டமாகவும் இருக்கலாம் ஆன் பை த ஆன் பை த சிஸ்டமாகவும் இருக்கலாம் அதாவது அமைப்பினால் வேலை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது டன் பை த சிஸ்டம் டன் ஆன் த சிஸ்டம்னா அமைப்பின் மீது வேலை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இந்த மாதிரியான வந்து நடக்க த டோட்டல் எனர்ஜி பிகாஸ் ஏன் அப்படின்னா பிகாஸ் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் மஸ்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு சிஸ்டம் நம்ம இதில் ஃபஸ்ட்டில் அவள் எடுத்துக்கும் போது அதோடைய எனர்ஜி வந்து டோட்டல் என்னாகும் கான்ஸ்டென்ட்டாக தான் இருக்கும் டோட்டல் எனர்ஜி இது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து மேத்தமெட்டிக்கல் டேர்மில் எழுதும்போது என்ன சொல்கிறாங்கன்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபுள்யூ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வாய்தான் ஃபஸ்ட்டில் திரும்ப ஈக்குவேஷன் ஓகேவா உங்களுக்கு ஃபஸ்ட் லாஃப் திருமூட அன்விஷன் கேட்டாங்கன்னா டெல்டா யூஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபுள்யூ அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் ரெண்டு வரும் இன்னொன்று வந்து கியூ மைனஸ் டபுள்யூ அப்படின்னு இருக்குது ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை க்யூ பாருங்க நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் இதில் வந்து க்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளை டு த சிஸ்டம் இப்போ தான் நான் சொன்னேன் இல்லை இங்கே அதாவது இந்த இந்த இடத்துல வந்து ஹீட் வந்து அப்சார்ப்ஷன் நடந்துக்கலாம் அல்லது எவால்யூஷன் நடந்துக்கலாம் அந்த ஹீட் அப்சார்ப்ஷன் ஆர் எவால்யூஷன் அதோட அதோடைய அளவு தான் சொல்கிறோம் இந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம் கியூ அப்படின்னு சொல்லிடுறோம் ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளை டு த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு டபுள்யூ தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகே ப்ளஸ் டபுள்யூ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் ஓகேவா ப்ளஸ் டபுள்யூ என்ன நடத்தோம்னா இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா இப்போதொரு சிஸ்டம் அப்படின்னா இதுக்கு வந்து எனர்ஜிங்கிறது வெளியிலேருந்து டன் ஆன் த சிஸ்டம் ஓகேவா எனர்ஜி வந்து இருந்து சிஸ்டத்துக்கு வந்து எனர்ஜி வந்து சப்ளை ஆகியிருக்கு ஸோ அதனால தான் உங்களுக்கு க்யூங்கிற இடத்துல கூட பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க த அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளை டு சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப் அப்சார்ப்ஷன் ஹீட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்சார்ப்ஷன் ஒரு அதாவது ஹீட் எனர்ஜி வந்து ஆகிருக்கு ஓகேவா ஸோ அதனால தான் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு டபுள்யூன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா சம்டைம்ஸ் இதே வந்து டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு க்யூ மைனஸ் டபுள்யூன்னு வரும்போது அந்த க்யூ அப்படிங்கிறது ஆர் எவால்வட் ஆஃப் ஹீட் எனர்ஜின்னு சொல்லலாம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஆர் எவால்வ்டு இந்த மைனஸ் டபுள்யூ அப்படிங்கும் போது என்ன மீனிங் அப்படின்னா த ஒர்கன் டபுள்யூ மீன்ஸ் த ஒர்கன் பை த சிஸ்டம் இந்த சிஸ்டமில் இருந்து எனர்ஜி வந்து என்ன ஆகும் சரௌண்டிங்ஸ்க்கு வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் லா ஆஃப் தெருமுடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது ஃபஸ்ட் லா ஆஃப் வந்து இன்னொன்று சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அது என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் வென் எவர் எனர்ஜி ஆஃப் பர்டிகுலர் டைப் ஆஃப் டைப் பாருங்க இது வென் எவர் அண்ட் எனர்ஜி ஆஃப் அ பர்டிகுலர் டைப் டிஸ்அப்பியர் அண்ட் ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் அனதர் டைப் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்டு அதாவது ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு பர்டிகுலர் டைப் குறிப்பிட்ட வகை அப்படின்னு சொல்லணும் ஆற்றல் அதாவது குறிப்பிட்ட வகையுள்ள ஒரு ஆற்றல் வந்து மறைந்து டிஸப்பியர் மறைந்து அதுக்கு ஈக்குவல் அளவு அதாவது சம அளவு உள்ள மற்றொரு வகை ஆற்றலானது உருவாக்கப்படுகிறது ஓகேவா இது ஃபஸ்ட் டெஃபினேஷன் அதுக்கடுத்து த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அதாவது ஒரு சிஸ்டத்துடைய ஒரு அமைப்பினுடைய மொத்த ஆற்றல் டோட்டல் எனர்ஜிங்கிறது அப்புறம் அதாவது ஒரு அமைப்பு மற்றும் சூழல் சுற்று சூழ சூழல்னு சொல்கிறோம் இல்லையா சரௌண்டிங்ஸ் ஸோ இதோடைய டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அதாவது எப்படி இருக்கும் மாறிலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்து இந்த டெஃபினேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸில் த எனர்ஜி கேன் நெய்தர் பி க்ரியேட்டட் நார்

நீங்கள் அதாவது எனி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் திரும்ப டைனமிக்ஸ் கேட்டால் நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு மார்க் உண்டு ஓகேவா அதுக்கடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு த சேஞ்ச் இன் த சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் க்ளோஸ்ட் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி தட் ப்ரொசஸ் ஐ மீன் பாசஸ் த்ரோ டிட் பவுண்ட்ரி ஆஸ் ஹீட் ஆர் ஒர்க் அதாவது ஒரு க்ளோஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய க்ளோஸர்னால் மூடிய வகை அமைப்புன்னு சொல்லணும் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த க்ளோசர் சிஸ்டம் ஒரு மூடிய அமைப்பில் உள்ள அதோடைய இன்டர்னல் எனர்ஜி அகாற்றல் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா த எனர்ஜி பாஸஸ் த்ரூ இட்ஸு பவுண்ட்ரி பவுண்ட்ரினா அர்த்தம் இப்போ ஒரு இது வந்து ஒரு சிஸ்டம் இது சரௌண்டிங்ஸ் ஓகேவா ஸோ ஒரு க்ளோசர் சிஸ்டம் இந்த சிஸ்டத்துடைய க்ளோசர் சிஸ்டத்துடைய அக ஆற்றல் இன்டர்னல் எனர்ஜிங்கிறது இந்த எனர்ஜி தட்ட தட்டு பாசஸ் த்ரூ இட்டு பவுண்ட்ரி எஸ் பவுண்ட்ரினு அர்த்தம் இப்போ இதுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கும் இல்லையா சிஸ்டத்துக்கும் இந்த சரௌண்டிங்ஸ் கடையில் பவுண்ட்ரி அந்த பவுண்ட்ரி வழியாக அந்த சிஸ்டத்துக்கு செலுத்தக்கூடிய அந்த அமைப்பிற்கு செலுத்தக்கூடிய அல்லது அமைப்பிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஹீட் அல்லது ஒர்க்கு வெப்பம் அல்லது அதோடைய வேலைக்கு சமமாக இருக்கும் சொல்லப்படுதா அதை சேஞ்சின் தெர்ம் ஐ மீன்ஸ் அது சேஞ்ச் இந்த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த குளோசர் சிஸ்டம் அதாவது ஒரு மூடி அமைப்பினுடைய அகாற்றல் மாற்றமானது அதன் எல்லை வழியாக அதாவது சரௌண்டிங்ஸ் அதாவது அமைப்பு மற்றும் சூழல் அதன் எல்லை வழியாக நம்ம செலுத்தக்கூடிய வெப்பம் அல்லது வேலைக்கு சமமாக இருக்கும் அப்படின்றாங்க ஓகேவா அதுக்கடுத்து ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் டூ வேஸ் த சேஞ்சிங் சிஸ்டம் த இன்டர்னர்ஜி அதாவது ஹீட்டும் ஒர்க்கும் அப்படிங்கிறது இரண்டு வழிகள் எதுக்காக அப்படின்னா ஒரு சிஸ்டத்துடைய சேஞ்சிங் இன் சிஸ்டம் இன்டெர்ன் எனர்ஜி ஒரு அமைப்பினுடைய அகாற்றலை மாற்றக்கூடிய இரண்டு வழிகள் யார் யார்னா ஹீட்டும் ஒர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதையும் நம்ம யாராக சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்லாம் திரும்ப டைனமிக்ஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து ஸோ இதெல்லாம் நம்ம டெஃபினேஷன் முடிஞ்சிது அதுக்கடுத்து வந்து த மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன இது என்னது ஃபர்ஸ்ட்லாக் தெர்ப டைனாமிக்ஸ் வந்து டெல்டா யூஸ் இக்வல் டு கியூ ப்ளஸ் டபுள்யூ அப்படின்னு சொல்லுறோம் கியூங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சார்ட் ஆர் அவால்வேட்டட் மைனஸ் டபுள்யூ சாரி ப்ளஸ் டபுள்யூ அப்படின்னா ஒர்க்கு டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேவா இப்போ அதில் கேஸ் ஒன் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஃபார் சைக்ளிக் ப்ராசஸ் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் அதாவது ஒரு சுழற்சி வினைகள் அதாவது ஒரு சுழற்சி செயல்முறையானது நிகழது அதுதான் சைக்கிளிக் ப்ராசஸ் சொல்லணும் த இன்வால்விங் ஐசோ தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஐசோ தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ் அப்படிங்கும்போது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக இருக்கும்போது டெல்டா யூ அப்படிங்கிறது ஜீரோ அதோடைய அக ஆற்றல் இன்டர் எனர்ஜி வந்து ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ என்னாகும் இந்த இடத்துல டெல்டா யூக்கு பதில் ஜீரோன்னு வச்சிட்டிங்கன்னா கியூ மைனஸ் டபுள்யூ அப்படின்னு சொல்லலாம் இன்னதர் வேர்ட்ஸ் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ட்யூரிங் த சைக்ளிக் ப்ராசஸ் ஒரு சுழற்சி சைடு மாதிரி சைக்ளிக் ப்ராசஸ் நடக்கும் போது இந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ்டு பை த சிஸ்டம் அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுது இல்லையா அந்த சிஸ்டம் அந்த அமைப்பு அப்சர்வ் பண்ணுற அந்த ஹீட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த சிஸ்டம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஏன்னா இங்கே பிறகு இங்கே மைனஸ் டபிள்யூ வந்துருச்சு இல்லையா அப்போது அந்த சைக்ளிக் ப்ராசஸில் அந்த க்யூ அப்படிங்கிறது அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ்ட் ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு மைனஸ் டபுள்யூன்னு வரதுனால ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்போ என்ன அர்த்தம் ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா சிஸ்டம்லேருந்து வந்து எனர்ஜியானது லாஸ் ஆகுது வெளியே போகுதுன்னு அர்த்தம் சிஸ்டமில் இருந்து சரௌண்டிங்ஸ்க்கு வந்து எனர்ஜி வந்து பாஸ் ஆகுது ஸோ அதை ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஓகே ஸோ த நெக்ஸ்ட்டு கேஸ் டூ ஐசோக்ளோரிக் ப்ராசஸ் ஸோ ஐசோக்ளோரிக் ப்ராசஸ் அப்படிங்கும்போது நோ சேஞ்சின் வேல்யூம் வேல்யூமில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது ஸோ அப்போ அந்த வேல்யூம் சேஞ்ச் இல்லை அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது தர் இஸ் அ நோ ஒர்க் எக்ஸ்பென்ஷன் அப்போ பாருங்கள் டெல்டா வி ஜீரோ எஸ் அ குளோரிக் ப்ராசஸ் அப்படிங்கும் போது வேல்யூம் வந்து ஜீரோ அப்போ டெல்டா வி ஜீரோ ஸோ அப்போ இந்த டேர்மை நம்ம பாருங்கள் இதை ஃபஸ்ட்லாம் திருமண எப்படி சேஞ்ச் பண்ணலாங்க டெல்டா யூ இசிக்காட்டோட க்யூ ப்ளஸ் டபுள்யூ டபுள்யூக்கு ஒரு டேர்ம் இருக்குது பி டெல்டா வி அப்படின்னு சொல்லி ஓகேவா ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம் மைனஸ் பி டெல்டா வி அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறான் ஸோ இப்போ இந்த டெல்டா வி வந்து ஜீரோங்கனால பாருங்கள் டெல்டா யூஸ் ஈக்குவல் டு க்யூ வி அப்படின்னு சொல்கிறோம் ஐ மீன் க்யூ வீ ஆக்சுவலாக விங்கிறது இப்படி வரும்ப்பா நம்ம இப்போ க்யூ வி இப்படி வரும் கீழ வரும் சப்ஸ்கிரிப்டில் வரும் அது வந்து உங்களுக்கு டைப்பிங்கில் கொஞ்சம் கே இதாக வந்திருக்கு நீங்கள் வீனால் வேல்யூம் அதான் அதாவது தான் அது வந்து சப்ஸ்கிரிப்டில் வரும் அப்படின்னா என்ன மீனிங்னா ஐசோக்ளோரிக் ப்ராசஸ் நடத்தும் ஓகேவா இங்கே டெல்டா வி அப்படிங்க ஜீரோன்னு போட்டிங்கன்னா டெல்டா விக்கு ஜீரோ போட்டிங்கன்னா பியும் சேர்ந்து ஜீரோ வரும் ஓகேவா அப்போ டெல்டா யூஸ் இக்குவல் டு க்யூ கீழே வி போட்டால் என்ன அர்த்தம்னா வேல்யூம் அதாவது வேல்யூம் ஜீரோ அட் கான்ஸ்டன்ட் ஐ மீன் நோ சேஞ்ச் இன் வேல்யூம்னு அர்த்தம் கான்ஸ்டன்ட் வேல்யூம்க்கு தான் ஜீரோ அப்போ வந்து க்யூ இங்கே வி இப்படி வரும் சரியாக அப்படி கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஸோ அப்போ பாருங்க டியூரிங் த ஐசோக்ளோரிக் ப்ராசஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹிட் சப்ளை டு த சிஸ்டம் இஸ் கன்வெர்டட் டு இன்டர்னலஜி அப்போது அந்த ஐசோக்ளோரிக் ப்ராசஸ் அப்போ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு அதாவது சிஸ்டத்துக்கு செலுத்தப்படக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு சப்ளை டு த சிஸ்டம் அந்த சிஸ்டத்துக்கு செலுத்தக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டுங்கிறது என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா கன்வெர்ட் டு இட்ஸ் கன்வெர்டட் டு இட்ஸ் இன்டர்னல் எனர்ஜி அதோடைய அகாற்றலாக மாற்றப்படுது எப்போது அப்படின்னா ஐசோக்ளோரிக் ப்ராசஸில் ஓகேவா இது கேஸ் டூ அடுத்து கேஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா ஃபார் அடையபேட்டிக் ப்ராசஸ் ஓகேவா அடையபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கும்போது த நோ சேஞ்ச் இன் ஹீட் அதாவது கியூ ஈக்குவல் டு ஜீரோ அடையபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது கியூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பாருங்கள் டெல்டா யூ சாரி டெல்டா யூ இஸ் ஈக்வல் டு க்யூ ப்ளஸ் டபுள்யூ அடையபேட்டிக் ப்ராசஸ்க்கு வந்து கியூ வந்து ஜீரோ கியூ ஜீரோ அப்படிங்கும்போது இந்த டேம் அப்படி ஜீரோ ஆகிடும் இல்லையா ஸோ அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ டெல்டா யூங்கிறது வந்து டபுள்யூக்கு சவும்போம் அதாவது அகாற்றல் மாற்றம் பாருங்கள் அதை சொல்லியிருக்கோம் இன் அதர் வேர்ட்ஸ் த இன் அடையோபேட்டிக் ப்ராசஸ் டிக்ரீஸிங் இன்டர்னல் எனர்ஜி அதோட இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க ஓகேவா எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு அதாவது டிக்ரீஸ் இன் இன்டெர்னல் எனர்ஜி இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா WORK DONE by THE பை ON ஆன் இட்ஸ் சரவுண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அதுக்கடுத்து வந்து ஐசோ பேரிக் PROCESS, ISOBARIC பேரிக் போது நமக்கு வந்து pressure வந்து என்னது ஜீரோ V வந்து ஜீரோ ஸோ அதுக்கு பழைய டேர்மை தான் பாருங்கள் டெல்டா யூஸ்கள்ட்டு கியூபஸ் W, டபுள்யூக்கு பதிலாக பி டெல்டா வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பி ப்ரெஷருக்கு பதிலாக ஜீரோன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த டேர்மை ஜீரோ ஆகிடும் ஸோ அப்போ இது இதுக்கு என்ன சொல்லலாம் ஐசோ பேரிக் ப்ராசஸும் வந்து என்ன அப்படின்னா த பார்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ்டு பை த சிஸ்டம் ஈஸ் யூஸ்டு டு பிவி எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த ஹீட்டு அது ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டம் அதில் அதில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹீட் வந்து அப்சர் பை த சிஸ்டம் இந்த சிஸ்டம் வந்து அப்சர்வ் பண்ணுற ஒரு பார்ட் ஆஃப் ஹீட் வந்து எதுக்காகனா பிவி எக்ஸ்பேன்ஷன் அதாவது ப்ரெஷர் வேல்யூம் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கு அதாவது இதோடைய எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்குக்காக எடுத்துக்கொள்ள எடுத்துக்கப்படுது இதோடைய ஹீட் அப்சார்ப்ஷன் வந்து பிவி எக்ஸ்பேன்ஷன் ப்ரெஷர் வேல்யூம் எக்ஸ்பேன்ஷனுக்காக அதாவது அழுத்தம் மற்றும் கன அளவு மாற்றம் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கும்போது விரிவடைதுன்னு சொல்லுவோம் அதுக்காக எடுத்துக்கப்படுது ஒரு பார்ட் ஆஃப் ஹீட் வந்து சிஸ்டத்துக்கு கொடுக்கப்படுற பார்ட் ஆஃப் ஹீட் வந்து அழுத்தம் மற்றும் கன அளவு விரிவாக்கத்துக்காக எடுத்துக்கொள்ளப்படுது மிச்சம் ரிமைனிங் ஹீட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ ஆட் டு த இன்டர்னல் எனர்ஜி அந்த சிஸ்டத்துடைய இன்டர்னல் எனர்ஜிக்கு அதாவது அகாற்றலாக மாற்றப்படுது அதாவது மிச்சம் ஆற்றல் மிச்சம் ஹீட் வந்து ஸோ அதுதான் இந்த கேஸ் ஃபோர் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்னு பாருங்கள் கேஸ் கண்டைன்ட்

ஃபோர் ஹண்ட்ரட் ஜூல் அது வந்து எனர்ஜி எவ்வளோ வந்து ச ஃப்ரம் சரௌண்டிங்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஜூலு வி ஒன் பார்த்திங்கன்னா ஃபைவ் லிட்டர்லேருந்து டென் லிட்டருக்கு அதாவது வேல்யூமு ஓகேவா ஸோ இப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டெல்டா யூஸ் இக்குவல் டு க்யூ மைனஸ் டபுள்யூ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதாவது இந்த இடத்துல வந்து ஹீட் இஸ் கிவன் டு த சிஸ்டமாக இருந்தால் ப்ளஸ் கியூ ஐ மீன் ஒர்க் அண்ட் பை த சிஸ்டம் ஓகேவா ஒர்க் ஒர்க்டன் பை த சிஸ்டம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா ஃப்ரம் இட்ஸ் சரவுண்டிங்ஸ் ஸோ அப்போ வந்து ஒர்க் ஒர்க்டன் பை த சிஸ்டம்னால மைனஸ் டபுள்யூ ஸோ அப்போ கியூ மைனஸ் பி டெல்டா வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ டிவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பி டெல்டா வி தான் வந்து டிவின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் ஜூன் நமக்கு க்யூ வேல்யூ ப்ரெஷர் வந்து ஒன் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ஸோ அதுக்கடுத்து வந்து வேல்யூ வந்து டென் மைனஸ் பி அதாவது டென் மைனஸ் ஃபைவ் வி ஒன் வந்து ஃபைவ் லிட்டர் வி டூ வந்து டென் லிட்டர் டென் மைனஸ் ஃபைவ் அப்போ சால்வ் பண்ணும்போது ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் ஃபைவ் ஓகேவா இதில் ஒன் லிட்டர் அட்மாஸ்பிரிக்குங்கிறது ஒன் நாட் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஜூலுக்கு ஈக்குவல் ஸோ அது ஏடிஎம் வந்து ஜூலுக்கு மாற்றிக்கோங்க அப்போ ம சால்வ் பண்ணும்போது மைனஸ் ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஜூல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இட்டர்ன் எனர்ஜி ஓகேவா ஓகே ஸோ இதுதான் செம்மு ஸோ நெக்ஸ்ட்டு என்தால்ஃபி ஓகேவா இப்போ நம்ம எத்தனை டைம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்தால்ஃபி என் அப்படின்னா நம்ம யார் சொல்லுவோம் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ அப்போ ஹீட் அப்படிங்கும்போது பாருங்கள் இந்த என்தால்ஃபி ஹெச் இட்ஸ் இ தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சிஸ்டம் ஹெச்சிங்கிறது என்ன சொல்கிறாங்க ஒரு வெப்ப இயக்க வேலைன்னு ஒரு பண்பு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது என்ன எதை சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் டிஃபைனஸ் சம் ஆஃப் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வேல்யூ ஆஃப் த சிஸ்டம் தட் இஸ் ஹெச்இஸ் ஈக்வல் டு யூ ப்ளஸ் பிவி அது என்ன சொல்கிறாங்க எந்தால்பிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் சம் ஆஃப் நான் எடுத்துகிட்டேன் யூ

to டூ மெக்கானிக்கல் ஒர்க் ஒரு இயந்திர ஆற்றல் அதோடைய கெப்பாசிட்டி அளவு அதே போல் கெப்பாசிட்டி ஆஃப் ரிலீஸ் ஆஃப் ஹீட் பை த சிஸ்டம் அந்த அதனால் அந்த ஒர்க்குனால் அந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ ஹீட்டை வந்து வெளியிடுது ரிலீஸ் பண்ணுது ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு யார் தெரிய வருவாங்க அப்படின்னா ஹீட் ஐ மீன் என் தால்ஃபீங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ பாருங்கள் ப்ராசஸ் அக்வர்ட்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்போ வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா த ஹீட் எவால்வட் எத ரிலீஸ்ட் ஆர் அப்சர்வ்டு அந்த டைமில் அந்த ஹீட் அப்படிங்கிறது ஒன்று ரிலீஸ் ஆகலாம் வெளியிடப்படலாம் அல்லது அப்சர்வ் உறிஞ்சப்படலாம் ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் ஆல்ஃபி அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா என் மாற்றத்திற்கு சேஞ்ச் இன் என்்த்தால்ஃபிக்கு சமமாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா ஸோ அதே போல் த என்்த்தால்ஃபி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன் என் என்பது ஒரு நிலைச்சார்பு சரியா தமிழில் சொன்னால் நிலைச்சார்பு நிலை அப்படின்னா ஸ்டேட்டை பொறுத்து மாறக்கூடியது ஸோ அதனால் நிலையை பொறுத்து மாறக்கூடியது பொறுத்து மாறக்கூடியது ஸோ விச் டிபெண்ட்ஸ் என்டையர்லி ஆன் த ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஸோ இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா யார் யார் டிபெண்ட் பண்ணி எந்தெந்த ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் ப்ரெஷர் அண்டு யூ இன்டர்னல் எனர்ஜி இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஸோ இதை பொறுத்து தான் வந்து இந்த ஸ்டே அதாவது எந்தால் மாறும் ஸோ அதனால் எந்தால்ஃபி ஹெச் அப்படிங்கிறது இட்ஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் ஸோ என்தால்ஃபி இஸ் யூஷுவலி எக்ஸ்பிரஸ் அ சேஞ்ச் இன் என் அப்போ இப்போ நம்ம ஹெச் இஸ் ஈக்வல் டு யூ ப்ளஸ் பிவி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ இதை சேஞ்ச் இன் என்ஆல்ஃபி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி இது எப்படி சார் வரும் அப்படின்னா டெல்டா ஹெச்சை வந்து நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம் ஹெச் டூ மைனஸ் ஹெச் ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ யூ டூ மைனஸ் யூ ஒன் அதாவது ஃபைனல் என்தால்ஃபி இனிஷியல் எந்தால்ஃபி அதாவது ஹெச் டூனால் ஃபைனல் என்தால்ஃபி ஆல்ஃபி ஹெச் இனிஷியல் எந்த ஆல்ஃபி அதுக்கடுத்து வந்து யூ டூ அப்படின்னா ஃபைனல் என்டர்னல் எனர்ஜி இனிஷியல் என்டர்னல் எனர்ஜி ப்ளஸ்ஸு பி வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டு இன்ட்டு போது வேல்யூ வேல்யூங்கிறது வி டூ மைனஸ் வி ஒன் இனிஷியல் ஐ மீன் சாரி ஃபைனல் வேல்யூ அண்டு மைனஸ் இனிஷியல் வேல்யூ ஸோ இதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இதுதான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் டெல்டா ஹெச் இஸ் டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள் த சேஞ்ச் இன் என்ஆால் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் சப்ளைடு அட் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அதாவது ஹீட் சப்ளைடு வெப்பம் வந்து அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் எவ்வளோ ஹீட் சப்ளை ஆகுது ஒரு சிஸ்டத்துக்கு வந்து எவ்வளோ ஹீட் சப்ளை ஆகுதோ அதுக்கு கான்ஸ்டன்ட் அதாவது

ப்ரெஷர் இந்த இடத்துல பி ஜீரோ அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ வரும் அப்போ க்யூ பி கியூபிங்கிறத இங்கே எப்படி சொல்லலாம் கியூ பி வந்து சப்ஸ்கிரிப்டில் கீழே வருது சரியா ஸோ அதனால் இந்த டேர்ம் வருது ஓகேவா பாருங்கள் அதுக்கடுத்து வந்து நான் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஒருவேளை எண்டோதெர்மிக் உங்களுக்கே தெரியும் என்டோதெர்மிக் அப்படின்னு அர்த்தம் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் ப்ராசஸ்டு த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு இஸ் அப்சர்வ்டு ஓகேவா ஒரு வேதிவினை நிகழும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வகையான வெப்ப ஆற்றல் வந்து உறிஞ்சப்படும் அதுதான் ஹீட் அப்சர்வ் பண்ணால் அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் ஸோ த இன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஹீட் இஸ் அப்சர்வ்டு பை த சிஸ்டம் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ் சரௌண்டிங்ஸில் இருந்து ஹீட்டை வந்து இந்த சிஸ்டம் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது ஸோ அப்போ க்யூ ஈக்குவல் டு ஐ மீன் க்யூ ஈஸ் கிரேட்டர் தென் ஜீரோ ஸோ க்யூ வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும் ஸோ அப்போ வந்து அதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து டெல்டா ஹெச் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் அப்போ வந்து நம்ம டெல்டா ஹெச் வேல்யூ வந்து என்னென்ன ஒரு பாசிட்டிவ் ஆகும் ஓகேவா டெல்டா ஹெச் வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூ அதே ஒருவேளை நம்ம வந்து இன் எக்ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் எக்ஸோ தேர்மிக் அடுத்தோம் வேணால் கெமிக்கல் ப்ரா ரியாக்ஷன் இஸ் ப்ராசஸ்டு டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் வால்வடு எவால்வ்டுன்னு அர்த்தம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அதாவது ஏதோ ஒரு மெ ஒர்க் ஏதோ ஒரு சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது அதில் வந்து என்னாகும் ஹீட்டு வந்து என்னாகும் எவால்வ் ஆகும் வெளி வெளிவிடப்படும் எங்கேருந்து சிஸ்டம்லருந்து சரௌண்டிங்ஸ்க்கு போகும் சரியா அப்போது வந்து க்யூ இஸ் லெஸ் தேன் ஜீரோ ஸோ க்யூ லெஸ் தேன் ஜீரோங்கனால அதோட வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும் இஃப் கியூ இஸ் நெகட்டிவ்னால டெல்டா ஹெச் ஆல்சோ நெகட்டிவ் டெல்டா ஹெச் வேல்யூ நமக்கு நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ரைட் ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க டேர்மு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எந்தால்ஃபி அண்ட் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே கவனிங்க அட் அ சிஸ்டம் அட் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதோடைய சிஸ்டத்துடைய இது வந்து என்ன சொல்கிறாங்க வின் சிஸ்டம் அட் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கா கான்ஸன்ட் ப்ரெஷர் இருக்குது தன்றக்கோஸ் சேஞ்ச் இன் ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேட் வித் ஹெச் ஒன் யூ ஒன் அண்டு வி ஒன் டூ ஃபைனல் ஸ்டேட் ஹெச் டூ யூ டூ அண்டு வி டூ அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சேஞ்சின் எந்த ஆல்ஃபி உங்களுக்கே தெரியும் ஹெச் ஈக்குவல் யூ ப்ளஸ் பிவி அப்போ ஹெச் ஒனுங்கிறது யூ ஒன் ப்ளஸ் பி ஒன் ஹெச் டூங்கிற ஃபைனல் ஸ்டேட் வந்து ஹெச் டூ இஸ் ஈக்குவல் டு யூ டூ ப்ளஸ் பி வி டூ ஸோ இதை வந்து இங்கே சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம் இன் எந்த ஆல்ஃபிங்கிறது டெல்டா ஹெச்இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ அப்போ அஸ் அக்கார்டிங் டு த ஃபஸ்ட் லாஃப் தெரும டைனமிக்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்னால்ஃபி அண்ட் இன்டர்னல் எனர்ஜி தான் பார்க்குறோம் ஓகே ஸோ அப்போ வந்து அக்கார்டிங் டு த ஃபஸ்ட் ஆஃப் தெரும டைனமிக்ஸ் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபுள்யூ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் டெல்டா இச்சு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி அந்த ஈக்குவேஷனை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா டெல்டா யூக்கு பதிலாக க்யூ ப்ளஸ் டபுள்யூ அப்படின்னு மாற்றிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ க்யூ ப்ளஸ் டபுள்யூன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டபுள்யூ வந்து நம்ம என்ன சொல்லலாம் மைனஸ் பி டெல்டா வி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ டெல்டா ஹெச் சீக்வல்ட்டு இதுக்கு பதிலாக அதாவது டபுள்யூக்கு பதிலாக என்ன சொல்கிறீங்க மைனஸ் பி டெல்டா வி அப்படின்னு போட்டுக்கிறோம் சரியா அப்போது இங்கே பாருங்கள் கியூபி இந்த இடத்துல க்யூபின்னா நடத்துவாங்க தட் மீன்ஸ் க்யூபி பி வந்து சப்ஸ்கிரிப்டில் வரும் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நடத்தோம் அப்போது பாருங்கள் டெல்டா வி ப்ளஸ் டெல்டா வி அதாவது மைனஸ் டெல்டாவியும் ப்ளஸ் டெல்டா வியும் கேன்சல் ஆகிரும் அப்போ டெல்டா வச்சு சிக்கோல்ட்டு கியூபி ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஸோ அப்போ இதில் என்ன மீனிங் கியூபி அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா ஹீட் அப்சர்வ் அட் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் கன்சிடர் ஆஸ் ஹீட் கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல ஹீட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா கன்சிடர் ஏ க்ளோஸ்டு சிஸ்டம் ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஒரு மூடிய வகை அமைப்பு எடுத்துக்கிறோம் விச் ஆர் கெமிக்கலி ரியாக்டிங் டு ஃபார்ம் கேசஸ் ப்ராடக்ட்ஸ் அட்ட கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வித் வேல்யூம் விஐ டு விஎஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு மூடிய வகை அமைப்பு ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து விச் ஆர் கெமிக்கலி ரியாக்டிங் ஃபார்ம்ஸ் கேஸஸ் ஒரு கேசிஸ் ப்ராடக்ட் வந்து ஒரு வாயு விளைபொருளை உருவாக்குது எப்போ அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்ப்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது வித் வேல்யூம் அப்படிங்கும் போது வேல்யூம் வந்து மாறுது இனிஷியல் வேல்யூம் விஐனா ஐ ஃபார் இனிஷியல் விஐ இனிஷியல் விஎஃப்னா ஃபைனல் அப்போ த டோட்டல் வேல்யூம் ஆஃப் த ரியாக்டண்ட் அண்ட் ப்ராடக்ட் அப்போ கேஸஸ் ரெஸ்பெக்டிவ்லி அதுக்கடுத்து வந்து அதில் எடுத்துக்கூடிய அந்த கேஸஸ் மாலிகூல்ஸோடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கும் போது என்ஐ அண்டு என்எஃப் அதாவது என்ஐ அப்படின்னா நம்பர் ஆஃப் என் ஃபார் நம்பர் ஆஃப் மோல்ஸு ஐ ஃபார் இனிஷியல் எஃப் ஃபார் ஃபைனல் அப்போது பிவிஐ இஸ் இக்குவல் டு என்ஐ இன்ட்டு ஆர்டி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ இது வந்து இனிஷியலுக்கு அதாவது நம்ம கேஸஸ் ஈக்குவேஷன் அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா பிவிஇஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு ஸோ அப்படிக்கும் போது பிவிஐ இஸ் ஈக்குவல் டு என்ஐ இன்ட்டு ஆர்டி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ பி இன்ட்டு விஎஃப் ஓகேவா விஎஃப்னா வேல்யூம் ஃபைனல் என்எஃப் இன்ட்டு ஆர்டி ஸோ அப்போ இதில் வந்து சப்ஷூட் பண்ணுங்கள் இந்த ஈக்குவஷனை சப்ஷூட் பண்ணிங்கன்னா பி டெல்டா வி பாருங்கள் பி விக்கு பதிலாக PV இந்த ஈக்வஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ஆர்டி இப்போ வீக்கு பதிலாக விஎஃப் மைனஸ் விஐ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் என்க்கு பதிலாக என்எஃப் மைனஸ் என்ஐ இன்ட்டு ஆர்டி அப்போ விஎஃப் மைனஸ் விஐக்கு பதிலாக டெல்டா வீ வச்சுக்கோங்க என்எஃப் மைனஸ் என்ஐக்கு பதிலாக டெல்டா என்ஜி ஜி ஃபார் கேஸ் நம்ம எடுத்துக்கூடிய அண்ட் ப்ராடக்ட் வந்து கேஸ் அதனால் ஜின்னு வச்சுக்கிட்டோம் ஓகேவா பி டெல்டா வீக் பதிலாக டெல்டா என்ஜி இன்ட்டு ஆர்டி இப்போ நம்ம வந்து சப்ஸ்டூட்டிங் இன் ஈக்குவேஷன் இதில் வந்து இன் எந்த ஃபிலமாக சப்ஸ்டூட் டெல்டா ஹெஜிகல் டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா என்ஜிஆர்டி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து எதுக்காக அப்படின்னா ஃபார் க்ளோஸர் சிஸ்டம் ஒரு மூடிய வகை அமைப்பாக இருக்கும்போது த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெல்டா ஹெச்சுக்கும் டெல்டா யூவுக்கும் ஐ மீன் ஹெச் ஹீட்டுக்கும் இன்டர்னல் எனர்ஜிக்கும் இடையிலான தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ அதுக்கு எடுத்துருக்கிறது வந்து இந்த எந்த தாழ்வு சேஞ்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஃபேஸஸ் ட்ரான்சிஷன் அதாவது என் தாழ்ஃபி சேஞ்ச் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது இல்லையா ஸோ ஒவ்வொரு வகையான வினைகள் இருக்குது ஸோ அந்த வினையில் வந்து அதோடய ஃபேஸ் ட்ரான்சிஷன் என்ன எப்படி மாறுது ஸோ அது என்னென்ன ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த டாபிக் வரைக்கும் இருக்கட்டும் இது வரைக்கும்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என் ஹெச் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி யூ வரைக்கும் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாவ நைஸ் டே எதாவது டவுட்டாக இருந்தது ஏதாவது டவுட் இருந்தால் தயவுசெய்து கேளுங்க கண்டிப்பாக சொல்லித்தரேன் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ நைஸ் டே